உக்ரைன் நாட்டில் பொது முடக்கம். உக்ரைன் நாட்டில் மீண்டும் வைரஸ் தொற்று பரவல் ஏற்பட்டதன் அடிப்படையில் மீண்டும் புதிய வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டதன் அடிப்படையில் உக்ரைன் நாட்டில் மீண்டும் 24 மணி நேர ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலும் உக்ரைன் நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் இலங்கை நோக்கி வருகதந்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கைக்குள்ளும் சுற்றுலா பயணிகளினால், குறிப்பாக உக்ரைன் நாட்டு சுற்றுலா பயணிகளினால் இலங்கைக்குள்ளும் மீண்டும் வைரஸ் பரவும் அபாயம் நிலவியுள்ளது. வைரஸின் மூன்றாவது அலையை உக்ரைன் சுற்றுலா பயணிகள் மூலம் வரவேற்றுள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இலங்கையில் வைரஸ் நோயாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ள உக்ரைன் சுற்றுலா பயணிகள் புதிய வீடம் மீக்க வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களாக என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். உக்ரைன் நாட்டிலிருந்து மேலும் 2600 சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகதரை இருக்கின்றார்கள். ஆனால் உக்ரைன் நாட்டில் 24 மணி நேர ஊரடங்கு சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவி வருவதன் அடிப்படையில் இந்த ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கூட 188 சுற்றுலா பயணிகள் உக்ரைன் நாட்டிலிருந்து வருகைதந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை 3 விமானங்களில் உக்ரைன் நாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்ததும் நினைவூட்டத்தக்கது. இன்னும் 2600 சுற்றுலா பயணிகள் இலங்கை வர இருப்பதும் நினைவூட்டத்தக்கது.